Hello friends, welcome to YK360 YouTube channel. In this video, we will talk about fire watching job. Oil and gas facilities la edhaavadhu or hard work nadakkudhu appadina adukku fire watch kandipa irukkanum. Hard work appadina enna na edhaavadhu or vela paakumbodhu adilendu spark thee pori andha mari edhaavadhu varudhu appadina adu vandu hard work nu solluvanga. Udaaranathukku welding, cutting, grinding idhu ellame hard work. Idhukkellam vandu fire watch kandipa irukkanum. Fire watch oda work enna na indha hard work கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாமல் தடுக்கிறது தான் ஃபயர் வாட்ச். அவங்க வந்து ஃபயர் வந்து பெரிய அளவில் ஆகாமல் தடுக்கிறது தான் ஃபயர் வாட்ச். அவங்க வந்து முதல்ல ப்ரிகாஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபயர் பிளாங்கெட், ஃபயர் ஓஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்பார்க் வெளியே போகாமல் ஏதாவது ஃப்ளேமபிள் லிக்யூட் தீ பற்றுற மாதிரி ஏதாவது கேஸோ ஆயிலோ பக்கத்தில் இருந்து அதெல்லாம் சரி பண்ணி இது பண்ணுறது தான் ஃபயர் வாட்சோட வேலை. ஓகே, இப்போ ஃபயர் வாட்ச்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த நம்ம மெயினான டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சைட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நீங்கள் போன உடனே உங்களுக்கு வந்து டூல் பாக்ஸ் ஸ்டாக் எடுப்பாங்க, அதுக்கு டேக் டூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா உங்கள் சைட்டில் உள்ள எல்லா ஆளுங்களையும் ஒரே இடத்துல கூட்டி அந்த அன்னைக்குள்ள ஒர்க் என்ன, அதோட டேஞ்சர் என்ன, அதோட ஹசார்ட் என்ன, அதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து சேஃப்டி ஆஃபீஸரோ இல்லை உங்கள் மேனேஜரு உங்கள் சூப்பர்வைசரோ வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் ஃபயர் வாட்ச் தான் இல்லை, எல்லாருமே வந்து கலந்துக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. ஏன்னா அந்த நாளைக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், என்னென்ன டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறது அதுதான் நம்மளுக்கு தெரியும். அதனால் உங்கள் இன்டர்வியூவில் இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க, நீங்கள் சைட்டுக்கு போனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லணும் நாங்கள் வந்து டூல் பாக்ஸ் ஸ்டாக் போவோம் இல்லைனா டெக் டூ போவோம். அங்கே வந்து சூப்பர்வைசர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன வேலை, என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்ன லொக்கேஷனில் என்னென்ன டேஞ்சர் இருக்கும், என்னென்ன அசார்டு அதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டுக்குவோம். கேட்டுக்கிட்டு நாங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபயர் ஹோஸு, ஃபயர் பிளாங்கெட்டு, பிபிஇ எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அசம்பிளி பாயிண்ட் எங்கே இருக்குது. நீங்கள் புது ஏரியாவுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு லொக்கேஷன் மாற்றுறாங்க அப்படின்னா அசம்பிளி பாயிண்ட் எங்கேயே இருக்குது, ஐ வாஷ் எங்கே இருக்குது, அப்புறம் விண்ட் சாக்ஸ், விண்டு எந்த டைரெக்ஷனில் அடிக்குது, விண்ட் சாக்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை பற்றி. ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நம்ம மோஸ்ட்லி 5 விதமான ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் ஆயில் அண்ட் கேஸில் யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக அவங்கள வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். அப்புறம் அதில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெட் கெமிக்கல், கார்பன் டை ஆக்சைடு, ஃபோம், ட்ரை பவுடர், வாட்டர். நீங்கள் எது தெரியுதோ இல்லையோ அந்த ட்ரை பவுடர் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து எல்லா ஃபயருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். நீங்கள் என்ன கேட்டாலும், நீங்கள் என்ன ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டால் ட்ரை பவுடர்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த ட்ரை பவுடர் வந்து எல்லா விதமான ஃபயருக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்கள், வெட் கெமிக்கல் வந்து ஆயிலுக்கும் பேப்பருக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடு வந்து உடன் ஃபயருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபோம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர், ஃப்ளேம்புல் லிக்விடுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஆனால் இந்த ட்ரை பவுடர் மட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெட் கெமிக்கல் வந்து குக்கிங் ஆயில், வுட், பேப்பர், டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடு, ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் உள்ள இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி, சரிங்களா? இப்போ ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ட்ரை பவுடர் வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதோட கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மி. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் அராம்கோ சைட்ஸில் வந்து ஃபுல்லாகவுமே இந்த ட்ரை பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் எதாவது எலக்ட்ரிக்கல் லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது ஃபயர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணிங்கன்னா அது பெரிய ஃபயர் ஆகும், சரிங்களா? அதனால் இது எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். இது வந்து மோஸ்ட்லி ரிக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரிக்கில், ஆயில் கேஸ் ஃபெசிலிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் உடன் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி மெட்டல் இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஃபோம் வந்து ஆயில் அண்ட் கேஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க.
அடுத்தது நம்ம முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம்னா ஃபயர் ஹோஸ் ரீல். இது வந்து நீங்கள் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கீழே உள்ள ஃபயர் ஹோஸ் இருக்கும். இதில் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து நீங்கள் ஒரு சைடை வந்து ஃபயர் ஹைட்ரண்ட்டில் மாட்டணும், இன்னொரு சைடில் வந்து நாசில் மாட்டணும். நாசில் மாட்டி நீங்கள் ஃபயர் ஹைட்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி இந்த சைடில் ப்ரெஷரில் வரும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ரெண்டு பேர் பிடிச்சிக்கணும், ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இல்லை சில இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் ஒரு ஆள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இது வந்து நீங்கள் ஒரு ஹாட் ஒர்க் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அந்த இடத்துல ஒரு ஹாட் ஒர்க் நடக்குதுன்னா மினிமம் ஒரு ஃபயர் ஹோஸ் இருக்கணும், அந்த இடத்த பொறுத்து மினிமம் ஒரு ஃபயர் ஹோஸ் இருக்கணும். அதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் நீங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுக்கணும், ஃபயர் பிளாங்கெட் வச்சுக்கணும், ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க ஹாட் ஒர்க் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, நீங்கள் என்ன சொல்லணும், ஃபயர் ஹோஸு எடுத்து நாங்கள் கனெக்ட் பண்ணி லொக்கேஷனில் கரெக்டாக வச்சுருவோம், அதை வந்து ஆக்டிவ் பண்ணி சால்வ் பண்ணி நாங்கள் கரெக்டாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா. அப்புறம் வந்து ஃபயர் ஹோஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஃபெசிலிட்டியாகவும் இருக்கும், இல்லைனா உங்கள் கான்ட்ராக்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் ரெண்டையுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ப்ரெஷரில் வரும், மேக்ஸிமம் ப்ரெஷரில் இருக்கும். அது ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா மினிமம் ரெண்டு பேராவது அது வந்து ஹோல்டு பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேராவது வேணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபயர் பிளாங்கெட். ஃபயர் பிளாங்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு துணி மாதிரி இருக்கும், ஒரு ஃபைபரில் உள்ள துணி மாதிரி. இது வந்து ரொம்ப டேஞ்சர், என்னென்னா அது ஃபைபரில் செஞ்சது. அந்த ஃபைபர் வந்து நம்ம உடம்புல பட்டால் ரொம்ப இச்சிங் வரும், அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ஏதாவது ஆகலாம். அதனால் அதை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளவுஸ் போட்டு பிபிஇ போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதை அது என்னென்னா நீங்கள் ஹாட் ஒர்க் நடக்கிற இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்பார்க்கு வெளியே போகாமல் தீ வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கஃபோல்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கஃபோல்டிங்கில் ஃபுல்லாக வந்துட்டு இது வந்து ஆஃப் ஷோர் நார்த் பேர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா, இதில் வந்து கடலுக்கு மேலே ஸ்கஃபோல்டிங் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பார்க் உழுந்து இந்த கீழே உள்ள கட்டையெல்லாம் அவங்க நிற்கிற கட்டையெல்லாம் தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து இந்த ஃபயர் பிளாங்கெட் போடுவாங்க. ஃபயர் பிளாங்கெட் போட்டு தண்ணியை வச்சு வெட் பண்ணி விட்டுறணும், இல்லைனா வந்துட்டு இந்த ஃபயர் பிளாங்கெட் ஃபுல்லாக ஹோல் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் பிளாங்கெட் போட்டிங்கன்னா வாட்டர் வச்சு வெட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு முக்கியமான வேலை, ஒர்க்கு ஃபுல்லாக பாக்ஸப் பண்ணணும், எங்கே ஹாட் ஒர்க் நடக்குதோ அந்த ஏரியா ஃபுல்லாக பாக்ஸப் பண்ணி ஒரு ஸ்பார்க்கு கூட வெளியே போகாமல் வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட பொறுப்பு. இப்போ இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க ஹாட் ஒர்க் முன்னாடி என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபயர் ஹோஸ் போட்டிங்க, அப்புறம் ஃபயர் பிளாங்கெட் ப்ராப்பராக பாக்ஸப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், மேலே எலக்ட்ரிக்கல் லைனு வால்வு அதெல்லாம் இருக்குது, ஃபுல்லாகவுமே அவங்க ஃபயர் பிளாங்கெட்டை வச்சு ரோல் பண்ணி டேப் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஸ்கஃபோல்டிங்க்கு மேலே ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி பிளாங்கெட் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் அவங்களோட முக்கியமான வேலை, ஃபயர் பிளாங்கெட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி வெட் பண்ணி விட்டுறணும். அதனால தான் அது வந்து ஃபயர் ஏதாவது சின்ன ஸ்பார்க்கோ ஏதாவது வந்தாலும் அது வந்து அது அஃபெக்ட் ஆகாது. அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா பிபிஇ. பிபிஇ அப்படின்னா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். இது இந்த கொஸ்டின் 100% உங்கள் இன்டர்வியூவில் இருக்கும். என்ன கேட்பாங்கன்னா என்னென்ன பிபிஇ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. பிபிஇ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹெல்மெட்டு, கிளாஸு, சேஃப்டி க்ளவுஸு, சேஃப்டி ஷூஸு, இந்த அப்ரானு அதெல்லாம் வந்து பிபிஇ. இப்போ நீங்கள் வெல்டர் கூட இருக்கீங்கன்னா என்னென்ன பிபிஇ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வெல்டர் கூட நீங்கள் என்னென்ன பிபிஇ யூஸ் பண்ணணும், வெல்டிங் ஃபேஸ் ஷீல்டு, மாஸ்க்கு, ஃபில்டர் மாஸ்க் யூஸ் பண்ணணும், அப்ரான் யூஸ் பண்ணணும், வெல்டிங் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், ஷூ வெல்டிங் ஷூ யூஸ் பண்ணணும், அந்த ஸ்பார்க் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிபிஇ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது வந்து அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த பிபிஇங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா வந்து இது அவங்களுக்காக மட்டும் இல்லை, இது நம்மளுக்காக நம்ம லைஃபுக்காகவும். இதில் நம்ம பிபிஇயில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது நம்ம போடலை அப்படின்னா அது நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய ஆபத்தாகும். இது பர்சனலாக எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஹெல்மெட்டு நிறைய தடவை மறந்துடுவோம், மறந்துட்டு இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டாலுமே அது நம்ம லைஃப்க்கே பெரிய டேஞ்சராக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ ஒர்க்குக்கு போனாலும் பிபிஇ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பிபிஇயில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ். எக்யூப்மெண்ட்ஸை வந்து
என்னென்ன எக்யூப்மெண்ட் சைட்டில் இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை நம்ம ஒர்க் ஆரம்பிக்க முன்னாடி செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெல்டிங் கேபிள், வெல்டிங் மிஷின், கம்ப்ரஸர், ஜென்ரேட்டர், எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். எல்லாத்தோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கேபிள் எப்படி இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு கேபிளில் சின்ன கட்டிங் இருந்தாலோ, இப்போ பாருங்கள் அந்த ஸ்கஃபோல்டிங்கில் போட்டிருக்காங்க, அது ஏதோ நீங்கள் வெல்டிங் பண்ணும்போது ஹை வால்டேஜ் வரும், அது ஸ்பார்க் ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து பெஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் செக் பண்ணணும். அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்யூப்மெண்ட் இருந்தால் ரேடியேட்டரில் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணணும், டீசல் இருக்கான்னு செக் பண்ணணும், இன்ஜின் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குது எல்லாமே செக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிலிண்டர், ஆக்சிஜன் அசிட்டிலின் சிலிண்டர், கட்டிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்டல் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கவுஜிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கட் பண்ணணும், வெல்டிங் அடித்த இடம் கட் பண்ணணும், இல்லைனா மெட்டல் கட் பண்ணணும்னா ஆக்சிஜன் அசிட்டிலின் ரெண்டையும் சேர்த்து ஃப்யூம்ஸ் வரும், அதை வச்சு கட் பண்ணுவாங்க ஃப்ளேம்ஸ். இந்த இதில் வந்து நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டிய என்னென்னா, இந்த சிலிண்டரோட ஹெட்டில் வந்து ரெண்டு ப்ரெஷர் காஜ் இருக்கும், அந்த ப்ரெஷர் செக் பண்ணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃப்ளாஷ் பேக் அரெஸ்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன மெட்டல் பீஸ் இருக்கும், சின்னதாக நம்ம விரல் சைஸுக்கு இருக்கும், அது வந்து கரெக்டாக ரெண்டுலேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களாம் செக் பண்ணும். இதோட ஒர்க் என்னென்னா, அங்கே நம்ம ஒர்க் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டியூப்பில் கட்டிங் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபயர் வந்து பேக்கில் வந்து போகும், பின்னாடி டியூப் ஹோஸ் வழியாக சிலிண்டருக்கு போகும். அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து ஃப்ளாஷ் பேக் அரெஸ்டர்னு சொல்லுவாங்க. அது அதில் கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணும். அது இல்லை அப்படின்னா சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிலிண்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 மீட்டர், ஒரு ஆக்சிஜன் அசிட்டிலின் ரெண்டையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறது மினிமம் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது ரெண்டுமே செயின் வச்சு தான், கேஜுக்குள்ளே செயின் வச்சு கட்டி போட்டு தான் கட்டி தான் வைக்கணும். நீங்கள் சும்மா ஸ்டோர் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. நீங்கள் பிபிஇ பற்றி கேட்பாங்க, என்னென்ன பிபிஇ யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் ஆக்சிஜன் அசிட்டிலின் சிலிண்டரு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்போவுமே வந்து ஆக்சிஜன் அசிட்டிலின் சிலிண்டரு நேராக நிமித்தி தான் கொண்டு போகணும், படுக்கை உருட்டி வந்து கொண்டு போகக்கூடாது, அது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்த 3 டாப்பிக்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் வரும், எக்யூப்மெண்ட் என்னென்ன, எக்யூப்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லணும், நாங்கள் டெய்லி மார்னிங் வாட்டர் செக் பண்ணுவோம், இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுவோம், எல்லாமே நீங்கள் சொல்லணும். அப்புறம் முக்கியமாக கிரவுண்டிங் கண்டிப்பாக எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கிரவுண்டிங் கொடுத்துருக்கணும். எந்தெந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா எக்யூப்மெண்ட்டுமே கிரவுண்டிங் பண்ணிடணும். கிரவுண்டிங்னா ஒன்றும் இல்லை, அதோட பாடியிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து கிரவுண்டில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக, அது வந்துச்சுன்னா அது டேட்டா கிரவுண்டுக்கு போயிடும், அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் கிரவுண்டிங் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபயர் வாட்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்படி யார்கிட்ட சொல்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அது இல்லைனா டேரெக்டாக எமர்ஜென்சி நம்பர் 911-100 அந்த மாதிரி நம்பர் கால் பண்ணணும், இல்லைனா பக்கத்தில் அலாரம் இருந்தால் அலாரம் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்புறம் உங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு அசம்பிளி பாயிண்ட் போயிடுவோம். அசம்பிளி பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அசம்பிளி பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு இடம், சேஃபான இடம், அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சேஃபான லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. சில இடத்துல அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி கூட வச்சுருப்பாங்க, ஏதாவது பேஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, அதில் 100 பேர் 200 பேர் தங்குற மாதிரி கூட அசம்பிளி பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க ஐலண்ட் கேஸ் ஃபெசிலிட்டியில். அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எங்கே அசம்பிளி பாயிண்ட் இருக்குது, எங்கே ஐ வாஷ் இருக்குது, எங்கே விண்ட் சாக் இருக்குது. விண்ட் சாக் என்னென்னா மேலே வந்து காற்று டைரெக்ஷனை பார்க்குறதுக்காக மேலே ஒரு சாக்ஸ் மாதிரி பறந்துட்டுருக்கும் உயரமான இடத்துல, அது அந்த டைரெக்ஷனை பார்த்து தான். இந்த உங்களுக்கு ஏதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட் டு விண்ட் டைரெக்ஷனில், கிராஸ் விண்ட் டைரெக்ஷனில் தான் போகணும். அதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டாப் ஒர்க் அத்தாரிட்டி அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு ஒர்க்கு தப்பாக பண்ணுறாங்க, இதால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, டேஞ்சர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியுது, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு தப்பான ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது.
நீங்கள் எந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அராம்கோவோ இல்லை அட்னாக்கோ எந்த ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த அத்தாரிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் தடுக்கிறீங்க. அந்த அத்தாரிட்டி எல்லா ஆயில் கேஸ் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் சூப்பர்விசரோ இல்லை உங்கள் மேனேஜரோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இப்படி பண்ணு, நீ இதில் வெல்டிங் அடி அப்படி. ஒரு டீசல் டேங்க் இருக்குது, அதில் ஃபுல்லாக டீசல் இருக்குது, அதுக்கு மேலே வெல்டிங் அடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டேஞ்சர். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டாப் ஒர்க் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக அந்த ஏரியா ஓனர் அந்த இஷ்யூவர்கிட்டையோ இன்ஃபார்ம் பண்ணலாம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதா உங்கள் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு, வெல்டிங் கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்கள் கிளம்பி போயிடக்கூடாது. நீங்கள் ஒரு 30 minutes அந்த ஏரியாவில் வெயிட் பண்ணி அந்த ஏரியாவை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அந்த ஏரியாவில் உள்ள ஸ்பார்க்ஸு ஏதாவது அங்கே எங்கேயாவது போய் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் அங்கே இருந்துச்சுன்னா ஏதாவது சின்ன ஸ்பார்க்காக இருக்கும், அது ஒரு 1/2 hour கழித்து கொஞ்சம் புகை வந்து கொஞ்சம் பெருசாகும். அதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணி ஃபுல்லாக ஏரியாவை நீங்கள் ஃபயர் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி வெட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அதுதான் உங்களோட முக்கியமான வேலை. இது இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. சார், நான் வந்து ஒரு 30 minutes சைட்டில் ஸ்டே பண்ணி எல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போவேன். அதுக்கப்புறம் முக்கியமான என்னென்னா, ஏரியா பேரிகேட் பண்ணுறது. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே வந்து உங்கள் ஏரியா ஃபுல்லாக பேரிகேட் பண்ணி அதை வந்து வார்னிங் சைன் போர்டு வச்சிடணும். இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் நடக்குது, வெல்டிங் ஒர்க்கு, க்ரெயின் ஆக்டிவிட்டி, என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்ட்டு அதுக்கான சைன் போர்டு நீங்கள் அங்கே செட் பண்ணிடணும். இவ்வளோ தான் மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸு, இவ்வளோ தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப டஃப்பான ஜாபு, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாபு, அதனால் ரொம்ப சேஃபாக ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட டெலகிராம் சேனல் இருக்குது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுங்கள்.